हेलो एवरीवन वेलकम टू हेडलाइट क्रिकेट இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃாதர் அண்ட் சன் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அதாவது அப்பா மற்றும் மகன் இரண்டு பேரும் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடியவங்களுக்கான லிஸ்ட்ட தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிறேன் சச்சின் டெண்டுல்கர் அவரோட முதல் ஓடிஐ செஞ்சுரி அடிக்க எத்தனை மேட்சஸ் எடுத்துக்கிட்டாரு இதுதான் கேள்வி ஆன்சர் பாத்தீங்கன்னா 79 மேட்சஸ்ங்க இவர் பாத்தீங்கன்னா 79 மேட்சஸ் வந்து ஆஸ்திரேலியா கூட ஓபன் பண்ணும்போது அந்த மேட்ச்ல வந்து அவரோட முதல் ஓடிஐ செஞ்சுரி அடிச்சாருங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போவோம் கவாஸ்கர் ஃபேமிலி சுனில் கவாஸ்கர் அண்ட் ரோஹன் கவாஸ்கர் பாத்தீங்கன்னா இந்தியாக்காக வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க சுனில் கவாஸ்கர் பொறுத்தளவுக்கு இந்தியாவோட ஒரு லெஜெண்டரி ஓபனிங் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் இவர் இந்தியாக்காக 125 டெஸ்ட் மேட்சையும் 108 ஒன்டே இன்டர்நேஷனல் மேட்சையும் ஆடி இருக்காங்க ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து டெஸ்ட் மேட்ச்ல 10,000 ரன்ஸ் ரீச் பண்ண பிளேயரா இருக்காருங்க சுனில் கவாஸ்கர் அது மட்டும் இல்லாம இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ண 1983 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்லயே இவர் இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா விஸ்டன் கிரிக்கெட்டர் அவார்டையும் வாங்கியிருக்காருங்க அவரோட மகன் ரோஹன் கவாஸ்கர் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னராகவும் இருக்காரு இவர் வந்து 11 இன்டர்நேஷனல் மேட்சஸ் இந்தியாவுக்காக ஆடி இருக்காருங்க இப்போ பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் அண்ட் ரோஹன் கவாஸ்கர் ரெண்டு பேருமே கமெண்டேட்டர் பேனல்ல இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து மேட்சஸ் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னி ஃபேமிலி ஸ்டூவர்ட் பின்னி அண்ட் அவங்க அப்பா வந்து ரோஜர் பின்னி ரெண்டு பேருமே இந்தியாவுக்காக இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க ஸ்டூவர்ட் பின்னி இவர் பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர் இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காகவும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காகவும் ஐபிஎல் ஆடி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக வந்து 6 டெஸ்ட் மேட்சையும் 14 ஓடிஐ மேட்சையும் ஆடி இருக்காருங்க என்னதான் 14 ஓடிஐ மேட்ச் ஆடி இருந்தாலும் இந்தியாவோட ஓடிஐல பெஸ்ட் பவுலிங் ஃபேர் வச்சிருக்க ஒரு பிளேயரா இருக்காரு இவர் பங்களாதேஷ்க்கு ஆப்போசிட்டா வந்து 4 ரன் கொடுத்து 6 விக்கெட் எடுத்ததுதான் இந்தியாவோட ஓடிஐல பெஸ்ட் பவுலிங் ஃபேரா இருக்குங்க அவரோட அப்பா ரோஜர் பின்னி பாத்தீங்கன்னா நம்ம 1983 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு இவரும் வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்க இவர் வந்து 27 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு 72 ஓடிஐ மேட்ச் வந்து இந்தியாக்காக ஆடி இருக்காங்க அவர்கிட்ட வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா செலெக்ஷன் கமிட்டிலயும் இருந்திருக்காரு ஒரு மெம்பரா பொல்லாக் ஃபேமிலி ஷேன் பொல்லாக் அண்ட் அவங்க அப்பா பீட்டர் பொல்லாக் ரெண்டு பேருமே வந்து சவுத் ஆப்பிரிக்காக்காக இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க ஷேன் பொல்லாக்கை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஜெனியூன் பவுலிங் ஆல்ரவுண்டருங்க இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்காக நிறைய மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் அண்ட் ஓடிஐ ரெண்டுலையுமே வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்திருக்காருங்க இவர் சவுத் ஆப்பிரிக்காக்காக பார்த்தீங்கன்னா 421 விக்கெட் டெஸ்ட்லையும் 393 விக்கெட் ஓடிஐலையும் அடிச்சிருக்காரு இவர் வந்து 2008 நடந்த ஐபிஎல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடினாருங்க அவருடைய அப்பா பீட்டர் பொல்லாக் இவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆன ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்காக 28 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு அதுவும் இல்லாம இப்ப வந்து அவரோட சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து செலக்ஷன் கமிட்டிலேயே இவர் இருந்திருக்காருங்க பிராட் ஃபேமிலி ஸ்டூவர்ட் பிராட் அவங்க அப்பா வந்து கிறிஸ் பிராட் ரெண்டு பேருமே வந்து இங்கிலாந்துக்காக வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க ஸ்டூவர்ட் பிராட் இவரை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ இங்கிலாந்தில் இருக்க ஒரு ஸ்டார் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்னே சொல்லாங்க இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்துக்காக 146 டெஸ்ட் மேட்ச் விளையாடி 517 விக்கெட் எடுத்திருக்காரு ஒன்டே அண்ட் T20 ரெண்டும் விளையாண்டுருக்காருங்க ஆனால் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் தான் வந்து அவர் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அடுத்து அவங்க அப்பா கிறிஸ் பிராட் இவரை பொறுத்தளவுக்கு வந்து இங்கிலாந்தோட ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க இவர் வந்து 25 டெஸ்ட் மேட்சையும் 34 ஓடிஐ மேட்சும் இங்கிலாந்துக்காக ஆடிருக்காரு அடுத்து அவர் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் மேட்ச் அஃபிஷியலாக வந்து இருந்துகிட்டு இருக்காருங்க மஞ்சரேக்கர் ஃபேமிலி சஞ்சய் மஞ்சரேக்கரும் அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா விஜய் மஞ்சரேக்கர் ரெண்டு பேருமே இந்தியாக்காக இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க சஞ்சய் மஞ்சரேக்கரை பொறுத்தளவுக்கு வந்து இந்தியாக்காக வந்து 1987 1996 வரைக்கும் ஆடி இருக்காருங்க இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவர் வந்து இந்தியாக்காக வந்து 37 டெஸ்ட் மேட்சையும் 74 ஓடிஐ மேட்சையும் ஆடி இருக்காருங்க டெஸ்ட் மேட்ச்ல வந்து இவரோட பெஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 218 ரன் அடிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் மஞ்சரேக்கரை வந்து கமெண்ட்ரி பேனல்ல இருக்காரு சமீபத்தில் கூட ஜடேஜா பிரச்சனையில நிறைய மாட்டினாருங்க அடுத்து அவருடைய அப்பா விஜய் மஞ்சரேக்கர் இவர் பொறுத்தளவுக்கு இவரும் ஒரு ரைட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க இவர் வந்து 1951 1965 வரைக்கும் இந்தியாக்காக ஆடி இருக்காரு இவர் இந்தியாக்காக வந்து 55 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு இவர் வந்து ஒரு பெஸ்ட் கட்டர் அண்ட் ஹூக்கர் ஆஃப் த பால்னு சொல்றாங்க பேஸ்டோ ஃபேமிலி ஜானி பேஸ்டோ அண்ட் அவங்க அப்பா வந்து டேவிட் பேஸ்டோ ரெண்டு பேருமே வந்து இங்கிலாந்துக்காக இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க ஜானி பேஸ்டோவை பொறுத்தளவுக்கு வந்து இங்கிலாந்துக்காக டெஸ்ட் ஓடிஐ T20 இந்த மூணு ஃபார்மேட்லேயுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காங்க இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காருங்க அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா டேவிட் பேஸ்டோ இவர் வந்து இங்கிலாந்துக்காக 4 டெஸ்ட் மேட்ச்லையும் 21 ஓடிஐ மேட்ச்ல ஆடிருக்காரு இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுங்க ஸ்டீவர்ட் ஃபேமிலி அலெக்ஸ் ஸ்டீவர்ட் அண்ட் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மிக்கி ஸ்டீவர்ட் ரெண்டு பேருமே வந்து இங்கிலாந்துக்காக இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க அலெக்ஸ் ஸ்டீவர்ட் இவரை பொறுத்தளவுக்கு வந்து இங்கிலாந்தோட ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க இவர் வந்து 133 டெஸ்ட் மேட்ச் விளையாடி 8463 ரன் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் 170 ஓடிஐ மேட்ச் ஆடி 4677 ரன் அடிச்சிருக்காருங்க இவர் வந்து இங்கிலாந்தோட விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் த அவார்டு வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
இவர் இங்கிலாந்து டீமுக்கு கேப்டன்ஷிப்பும் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா மிக்கி ஸ்டீவர்ட், இவர் வந்து 8 டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்துக்காக ஆடியிருக்காரு. அவர் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட டீம் மேனேஜ்மெண்ட் சைடில் இங்கிலாந்து போர்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. மார்ஸ் ஃபேமிலி, ஜெஃப் மார்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஃபார்மர் கிரிக்கெட்டருங்க. அவருடைய மகன்கள் தான் வந்து ஷான் மார்ஸ் அண்ட் மிச்சல் மார்ஸ். ஷான் மார்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரிஞ்சது தான், 2008 ஐபிஎல்ல ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்காக டெஸ்ட் அண்ட் ஓடிஐ ரெண்டு ஃபார்மேட்டில் ஆடியிருக்காரு. அடுத்து மிச்சல் மார்ஸ், இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக ஐபிஎல் மேட்ச் ஆடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரைசிங் புனே ஜெயின்ஸ்க்காகவும் ஆடியிருக்காருங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியாக்காக டெஸ்ட்டு ஓடிஐ டி ட்வெண்ட்டின்னு மூணு ஃபார்மேட்லேயுமே ஆடியிருக்காரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஜெஃப் மார்ஸ், இவர் வந்து ஆஸ்திரேலியாக்காக 50 டெஸ்ட் மேட்சையும் 117 ஓடிஐ மேட்சும் ஆடியிருக்காரு. இவங்க ஆஸ்திரேலியாவோட ஒரு ரைட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த கோச்சும் பண்ணியிருக்காரு. கரண் ஃபேமிலி, கெவின் கரன் அவர் பார்த்தீங்கன்னா ஜிம்பாவோட ஃபார்மர் கிரிக்கெட்டருங்க. அவரோட மகன்கள் தான் வந்து சாம் கரன் அண்ட் டாம் கரன். சாம் கரனை பொறுத்தளவுக்கு வந்து இங்கிலாந்தோட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டருங்க. இவர் வந்து ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு. அடுத்து டாம் கரன், இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஒரு ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டராக இருக்காரு. இவர் வந்து ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக ஆடிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்து கெவின் கரன், இவர் ஃபார்மர் ஜிம்பாவே கிரிக்கெட்டர். இவர் 1983 அண்ட் 1987 ரெண்டு வேர்ல்டு கப்லேயும் ஜிம்பாவேக்காக ஆடிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 2005 2007 வரைக்கும் ஜிம்பாவேக்கு கோச்சும் பண்ணியிருக்காரு. சிங் ஃபேமிலி, யுவராஜ் சிங் அண்ட் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா யோகராஜ் சிங் ரெண்டு பேருமே வந்து இந்தியாவுக்காக இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடியிருக்காங்க. யுவராஜ் சிங்கை பொறுத்தளவுக்கு வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டார் பிளேயர்னே சொல்லலாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு மூணு விதத்துலையும் இந்தியாவுக்கு அவர் வந்து ரொம்ப பங்களிச்சிருக்காரு. இவர் ஒரு வேர்ல்டு கப் ஹீரோன்னு சொல்லலாங்க. அதாவது 2007 அண்ட் 2011 ரெண்டு வேர்ல்டு கப்லேயுமே ஒரு சிறப்பாக பங்காற்றிருக்காரு. அது இல்லாமல் இவர் ஒரு ரெக்கார்டு ஹோல்டருங்க, 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்ச பிளேயர். அது இல்லாமல் வந்து டி ட்வெண்ட்டியில் வந்து ஃபாஸ்டஸ்ட் 50, அதாவது 12 பாலுக்கு 50 அடிச்ச பிளேயராகவும் இருக்காரு. அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா யோகராஜ் சிங், இவர் வந்து இந்தியாவுக்காக வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச், 6 ஓடிஐ மேட்ச் ஆடியிருக்காரு. இவர் வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருங்க. அவர் வந்து கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ பாலிவுட்டில் வந்து சினி ஆக்டராக இருக்காரு. இவர் நடித்த சில ஃபேமஸான படங்கள் பார்த்தீங்கன்னா பாக் மில்கா பாக்லாம் இவர் நடிச்சிருக்காருங்க. இன்றைக்கான கேள்வி, ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேருமே வந்து இந்தியாவுக்காக செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, அவங்க யார்? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.